நவபாஷான சிலை போவர் செஞ்சு வச்சார். அதுக்கு ஹார்ட் பீட் உண்டு. என்னங்கடா என்ன என்னங்கடான்றீங்க? எத்தனை டாக்டர் வச்சு பார்த்துருக்கான் ஸ்டெத்தோஸ்கோப்பை? அஜினோமோட்டோ நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே பிளட்டுக்கு வந்த உடனே பாடியால் அதை கிளியர் பண்ண முடியாது. நம்ம தென்னகத்தில் சாப்பிட்றோம் பாருங்கள் உணவு, தென்னிந்தியாவில் அதுதான் உலகத்திலேயே மிக உயரிய உணவு. சார், இட்லின்றது நம்பர் ஒன் டிஷ் இன் த வேர்ல்ட். தலைவலி வந்து என்ன ஒன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இருக்கும், அப்புறம் வாந்தி வரும், தண்ணி தனியாக வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். வந்த உடனே அந்த வழி நின்றுடும். மஞ்சளாக தான் எரியணும் நெருப்பு. மஞ்சளாக தான் எரியணும். ஆ, ப்ளூவாக எரியக்கூடாது. எரியக்கூடாது. எரிய நீங்கள் ப்ளூவில் எரிக்கிறீங்களே, உடனே எழுதுவாங்க ஆலிவ் ஆயில் சாப்பிட்டா ஹார்ட் ஒன்றுமே ஆகாதுன்னு. ஹார்ட் ஒன்றுமே ஆகுதுன்னா அவர் முடியணும். நீ அவன் தயிர் சாதம் சாப்பிட்டான்னா 10 நிமிஷத்தில் பசி வந்துடும். இந்த காது குத்துறதே ஆண் பெண்ணுக்கு காமத்தை கம்மி பண்ணுறது. ஆண் பெண் ரெண்டு பேருக்கு. ஒரு பெண்மணி சின்ன வயசுலேயே வந்து தன் புருஷனை இழந்துட்டாள்னா பவழ மாலை போட்டுருவாங்க. பவழ ஓ, அது போட்டால் என்ன ஆகும்? உங்கள் செக்ஷுவல் இம்பல்ஸை கம்மி பண்ணிடும். நீங்கள் நீங்கள் வேப்பம் விறகுளை வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா உணவே மருந்து. உணவே மருந்து. ஆமாம், எல்லா தோல்வியாதையும் சரியாக போயிடும். மெனோபாஸ் உள்ள சமயத்தில் ஊறுகாய் பக்கம் வந்தாலே ஊறுகாய் கெட்டு போயிடும். கெட்டு போயிடும். மாவாட்டி கரைக்கிறது. இது சில லேடிஸ் கரைச்சா புளிக்கவே புளிக்காது, சில லேடிஸ் கரைச்சா ருசியாக. ஏன்னா அவங்க கை மைக்ரோபியம். உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற வெற்றிடத்தெல்லாம் எடுத்துட்டா வெற்றிடம். ஆமாம், என்ன ஒவ்வொரு செல்லில் இருக்கிற வெற்றிடத்தை எடுத்துட்டா நீங்கள் இழுத்துணுண்டு ஆயிடுவீங்க. போரான் கெட்ஸ் கிரியேட்டட் இன் த கிரஸ்ட் ஆஃப் த அர்த் பை காஸ்மிக் வேவ்ஸ் ஸ்பலேஷன். நீ அதை பண்ணவே முடியாது. நீ தலைகீழ நின்னாலும் உன் சயின்ஸில் போரான் எட்டுனு வர முடியாது. நேச்சுரல் போரான், அந்த போரான் அந்த வாழையில் இருக்குது. நைட்டு 12 to 2 நீ சாப்பிடக்கூடாது. 12 அங்கே தான் 5-star ஹோட்டல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. மத்தியானம் 12 to 2 நீ சாப்பிடக்கூடாது. 12 to 2 சாப்பிடக்கூடாதா? நீங்கள் எங்கே தெரியுமா நம்ம வந்து கீழே விழுந்துட்டோம்? ஒரு இடத்துல வந்து விழுந்தோம். எந்த குக்கர் ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம் நல்லா இடிச்சிடுங்க. 1 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா அதை போட்டு கொதிக்க வச்சு இறங்கிடுங்க. அதை ஒரு நாள் பூரா குடிங்க. டெய்லி குடிச்சுன்னு வாங்க ஒரு வாரம் 10 நாள். இந்த கேஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். ஆனால் ஃபங்க்ஷனல் ஃபுட்டை உள்ளே விட மாட்டாங்க. ஏன்? அது காரணம் இருக்குது. நினையாது, நான் மருந்து வைக்கணுமே. நீ நல்லாயிட்டினா என்ன கம்யூனிஸ்ட் மாதிரி பேசுகிறீங்க? ஆமாங்க, பெரிய கார்டியாலஜிஸ்ட் அவர். உணவை பற்றி ஒன்றுமே தெரியாது. கடுகு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆமாம், கடுகு தாளிக்க யூஸ் பண்ணுவோம். எதுக்கு தெரியுமா? தெரியாது. சொல்லட்டுமா? இது தான் நம்ம படிக்காமல் விட்டுட்டோம். அவ்வளோ அழகாக எடுத்து வந்திருக்கிறோம் அந்த காலத்தில் நம்ம தமிழ் சான்றோர்கள். நீ ஒரு பெரிய முதலாளி, நிறைய நிலம் வச்சுருக்க, விவசாயம் பண்ணுவேன், எவ்வளோ கூலியால் வந்து வேலை செய்கிறான், கூலி கொடுக்க மாட்டேன் சரியா, வயிற்றில் அடிப்பேன், அவன் சபிச்சுட்டு போவான். ஆ, பறவைகள் எச்சமிடும், பாம்பு அந்த வயலில் தூத்தின்னு இருக்கும், அதோடய ரெசிடியூஸ், எலி மூத்திரம் போகும், எவ்வளோ இயற்கை சார்ந்த விஷத்தன்மை அந்த பயிரில், இந்த நெல்லில், கரெக்டா? இதெல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி நீ எத்தனை வந்துட்ட. இப்போ மனித சாபமும் இருக்குது, இயற்கையின் விஷத்தன்மையும் அதில் ஏறிடுச்சு. நீ இதை சமைச்சிட்ட, சாதம் வடிச்சிட்ட, இறக்கிட்டேன். இப்போ உன் ரசம் சாம்பார் பொரியல் எல்லாம் கடுகை தாழ்ச்சி கொட்டுற கச்சியாக இதை அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த மனித சாபத்துலேருந்து எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகும். சைனைடுக்கு அந்த பவர் இருக்குது. அதனால தான் கடுகை யூஸ் பண்ணுறான் அவன். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுமா? ஆமாம். நீங்கள் வந்து தென்னகத்தில் இருக்கிறவங்க நல்லெண்ணெய் பயன்படுத்திருப்போம். பாரம்பரியமாக உங்கள் தாய் தந்தையர், அவர்களுடைய தாய் தந்தையர்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்களோ அதுதான் நம்மளாம். ஏன்னா நீங்கள் உங்கள் தாய் தந்தையர் யூஸ் பண்ணது தான் நீங்கள் 0 நீங்கள் 21 வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்க. யூ ஸ்டிக் டு தட் ஆயில். நீங்கள் வந்து கடுகெண்ணெய் போட்டு சமைச்சிங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகாது. அந்த ஆலிவ் ஆயில்ங்கிறாங்க, அதை இட்டாலியிலாம் அர்த்தம் போடுவானுங்க. ஆலிவ் ஆயில், ஆலிவ் வந்து ஆலிவ் ஆயில் வந்து சூடே பண்ணக்கூடாது. நான் இப்போ ஹோட்டல் முன்னாடிலாம் பார்க்குறேன், ஆலிவ் ஆயிலில் சமைத்த உணவுன்னு காமெடி. உடனே எழுதுவாங்க ஆலிவ் ஆயில் சாப்பிட்டா ஹார்ட் ஒன்றுமே ஆகாதுன்னு. ஹார்ட் ஒன்றுமே ஆகாதுன்னு அவ்வளோ முடியணும். கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஆலிவ் ஆயில் சாப்பிட்டு ஜாலியாக வீட்டில் இருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள், நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையா? பகுத்தறிவு கேள்வியாக இருக்குது. சார், ஆலிவ் ஆயில் சாப்பிட்டா இருதய நோய் வராதுன்னா கார்டியாலஜி ஃபுல்லாக முடியலாமா? வேணாமா? எல்லாம் முடிய வேண்டியதான், உலகம் பூரா முடிய வேண்டியதான். அப்புறம் எல்லாரும் ஆலிவ் ஆயில் எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆலிவ் ஆயில் டிஷ்ஷெல்லாம் பண்ணிட்டு ப்ரஷ் எடுத்து பெயிண்ட் பண்ணுவோம். ஆலிவ் ஆயில், ஆமாம், பச்சை பார்த்துருக்கோம் இங்கிலீஷ் படங்களில் பார்த்துருக்கேன். ஆமாம், ஆலிவ் ஆயில் வந்து சூடு பண்ணக்கூடாது. சூடு பண்ணக்கூடாது. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு 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 ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட், நிறைய ரெஸ்டாரண்ட்டில் பார்க்குறேன் போர்டு, வி யூஸ் ஆலிவ் ஆயில் ஃபார் குக்கிங்னு போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து சாப்பிட்டா உங்களுக்கு ஹார்ட் ஒன்றுமே ஆகாது. சார், ஆலிவ் ஆயிலுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அது எங்கேயோ யூரோப்பில் விளையிறது. ஆலிவ் மா, ஆலிவ் மா, ஆலிவ் ட்ரீ, அந்த 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 காயிலேருந்து எடுக்கிற எண்ணெய்,
அதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்லையே. நீ சின்ன வயசில் ஆலிவ் ஆயில் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க. நான் கேள்விப்பட்டதில்லைங்க, நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியாது. நான் மெட்ராஸ் வந்தேன் கேள்விப்பட்டேன் ஆலிவ் ஆயில். அது இப்போ தான் சமீபத்தில் 80s அப்புறம் தான் ஆலிவ் ஆயில் வந்தது. இது நெட்டில் இதெல்லாம் போய் படிக்க மாட்டாங்க யாரும். இதுதான் பியூட்டி உங்களுக்கு. அதாவது ஆலிவ் ஆயில் நீ சூடே பண்ணக்கூடாது. அதை வந்து நம்ம அனாவசியமாக நம்ம தோசைக்கு ஊற்றுறோம். புரியுதுங்களா? அறியாமை. அறியாமைன்னு இல்லை, வியாபாரம் பணம் சம்பாதிக்கல. அவன் சொன்னது இவனுக்கு தெரியல, அறியாமைங்கிற இவனுக்கு தெரிஞ்சாலும் பண்ணுவான். அவன் பண்ணுவான், நமக்கு தெரியல. இல்லை ஏன்னா நீ வந்து ஆமா நமக்கு மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு வெட்டின் முக்கியத்துவம் என்ன? கார்போஹைட்ரேட் ஃபேட்டு அண்ட் வந்து ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் மூணும் நமக்கு வேணும் சார். சரி, மெயினாக தேவைப்படுறது கார்போஹைட்ரேட் தான். கார்போஹைட்ரேட் அதான் கஞ்சியை குடிச்சிட்டு வயலில் வேலை செய்யலாம். ரெண்டு வித்தியாசம் பார்க்கலாம் இந்த உலகத்தில். ஆசியா ஒரு பக்கம், யூரோப் அண்ட் அமெரிக்கா அந்த வெஸ்டர்ன் சைடு, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் அதர் சைடு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவிலலாம் உங்களுக்கு மேஜராக கிழங்கு வந்துடும். கிழங்கு கிழங்கு வந்துடும். கிழங்கு வந்து ஒன்றும் இல்லை, கார்போஹைட்ரேட் தான் உங்களுக்கு. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தானியத்தை பிரதானமாக உணவாக சாப்பிடுவார்கள். நம்ம சாப்பிட்றதுலாம் எப்படி? அரிசி கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாப்பிடும், கொஞ்சம் பொரியல் வச்சுப்போம், கரெக்டுங்களா? அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மாமிசத்தை பிரதான உணவாக சாப்பிடுவாங்க. எங்கே? அமெரிக்கா, யூரோப், யூரோப்லலாம் குளிர் ஜாஸ்தி. நீ அவன் தயிர் சாதம் சாப்பிட்டான்னா 10 நிமிஷத்தில் பசி வந்துடும். சரி, புரியுதுங்களா? அவன் மாமிசம் சாப்பிடுவான். ஸோ அவனுடைய பாடி என்ன ஆகுதுன்னா சின்ன வயசுலேருந்தே புரத சத்து நிறைய சாப்பிட்டு டியூனான உடம்பு. கார்போஹைட்ரேட் சைடில் கொஞ்சம் வச்சுப்பான். இப்போ ஜெர்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் பொட்டேட்டோ சாப்பிடுவாங்க, அது கார்போஹைட்ரேட். ரெண்டு ஸ்லைஸ் பிரெட்டு வச்சுப்பான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுப்பான், கொஞ்சம் கிரேட்டட் வெஜிடபிள்ஸ் வச்சுப்பான். இதிலெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கிடைக்கும். அவனுக்கு அவன் பிரதானமாக சாப்பிட்றது மாமிச உணவு. ஓ, நம்ம பிரதானமாக சாப்பிட்றது தானிய உணவு. நீங்கள் அங்கே போய் அந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் டயட் ஆகிடும் உங்களுக்கு. நாக்குக்கு மட்டும்தான் அந்த ருசியும் சுவையும் தெரியும். அது தாண்டிச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் தெரியாது. பாடிக்கு மூணு தான் தெரியும், என்ன கார்போஹைட்ரேட்டு, எவ்வளோ ப்ரோட்டீனு, எவ்வளோ ஃபேட்டு மட்டும் தான் பார்க்கும். அதுக்கு வேறு என்ன தெரியும்? அதுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாம் லூமினில் எடுத்துக்கோம். இதை தான் ஸ்டமக் வந்து இப்போது வயிறை வந்து பயோ ரியாக்டர்னு பேர் வச்சுருக்காங்க. என்னது? நவீன பயோ ரியாக்டர். ரியாக்டர், பயோ ரியாக்டர். லிவர் நல்லா இருந்தால் தான் ருசிக்கவே செய்யுதுங்க, சலைவாகவே சுரக்குது. நீங்கள் சொன்னீங்களே இந்த வெள்ளைப்பூசணி, அதை வாங்கி நான் சாப்பிட்டேன், நல்லா ருசிக்குதுங்க, அருமையாக. அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு பக்கம் நியூட்ரியன்ஸ்னு வரும்போது உங்களுக்கு விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய சமாச்சாரம் இருக்குது, மெட்டல் காம்பனன்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தேவை இருந்தால் போதும் நமக்கு. மெயினாக நம்மளுக்கு தேவை வந்து நம்மளுக்கு எவ்வளோ புரதம் தேவை அப்படின்றத ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நவீன விஞ்ஞானத்தில் எவ்வளோ ஃபேட் இருந்தால் போதும் ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கார்போஹைட்ரேட் வேணும்னு ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மூணு தான் பிரதானம் உங்களுக்கு உடம்பில். இந்த 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 அன்னசத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, இதில் நீங்கள் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. உங்கள் உணவு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்ம தென்னகத்தில் சாப்பிட்றோம் பாருங்கள் உணவு, தென்னிந்தியாவில், அதுதான் உலகத்திலேயே மிக உயரிய உணவு. ஓ, அவங்களே ஒத்துக்கிட்டானுங்க சார். இட்லின்றது நம்பர் ஒன் டிஷ் இன் தி வேர்ல்ட். ஆமாம், உலகத்திலே. ஆமாம், ஆமாம். அதை தாண்டி உணவே கிடையாது. நீராவியில் வேகிறது அது. ஆமாம், அதை தாண்டி உணவே கிடையாது. ஆமாம், அந்த அரிசியையும் அந்த உளுந்தையும் அந்த காம்பினேஷன் எப்படி எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்றத வந்து இன்னி கூட நான் பிரமிப்பாக பார்ப்பேன். இந்தோனேஷியாவில் அவ்வளோ ஒரு தலை சிறந்த உணவு இட்லி. இட்லி உங்களுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே. ஆனால் உங்களுக்கு உடலுக்கு தேவையான பிரதானமாக தேவைப்படக்கூடியது உங்களுக்கு நீங்கள் இன்புட் கார்போஹைட்ரேட் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் இயங்க முடியும் செல்ஸ். கரெக்ட், கரெக்ட். ஆர்என்ஏவும் டிஎன்ஏவும் டிரைவ் ஆகணும்னா அந்த ஹை எனர்ஜி கரன்சி ஏடிபி மாலிக்யூல் வேணும், இல்லைனா முடியாது, இல்லைனா வாய்ப்பே கிடையாது. ஃபேட்டுக்கு வந்து இதுதான், நெய் தான் சொல்லிக்கலாம். ஃபேட் வந்து உங்களுக்கு நெய் வந்து மிகச்சிறந்த உணவு. அது எருமை நெய் தானே நமக்கு தேவை சார். பசும் நெய் தான் சார் பிரதானம். எருமை நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பசு நெய், நாட்டு பசு நெய் தாண்டி ஏது உணவு? நாட்டு பசு. ஆமாம், பிரமாதமான உணவு நெய் தான். அவ்வளோ பிரமாதமான ஒரு கொழுப்பு சத்து அது, உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கொழுப்பு சத்து. இப்போ என்ன ஆச்சுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸில் எவனோ ஒருத்தன் ரிசர்ச் பண்ணி போட்டான், கீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி குட் ஃபார் த பாடின்னு போட்டாச்சு. இப்போ இந்தியாவில் தயாரிக்கிற கீ பூரா அமெரிக்காவுக்கு போயினுக்குது. என்னையாது எக்ஸ்போர்ட் பயங்கரமாக போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா
அவங்க அந்த நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இருக்கிற கீயெல்லாம் அவங்க விரும்பல, இந்தியாவில் இருக்கிற கீயை தான் அவங்க விரும்புகிறாங்க. நம்ம இது டூ ஏ டூ பால் தான் ரொம்ப டாப்பு. அது ஏ ஒன் ஏ டூ மில்க் அது வேற. அந்த இங்கிருந்து நெய் தயார் பண்ணுறது தான் ஃபாரினில் விரும்புகிறாங்க. ஆமாம், அது அன்ன இது நெய் வந்து அன்ன சுத்தின்னு பேர் வச்சான் தமிழில். ஆமாம், நம்ம அன்னத்தை பூரா சுத்தம் பண்ணிடுதான். ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களுக்கு வந்து ஏ ஒன் மில்க் கூட ஏ ஒன் ஏ டூ மில்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்தியாவில். நம்ம ரொம்ப நம்ம தான் ஜெர்சி அழிச்சிட்டோமே எல்லாமே. அழிச்சிட்டோமே ஜெர்சி எடுத்துன்னு வந்துட்டோமே. ஜெர்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இல்லை எது அதிகமாக நமக்கு பயன்படுதோ, எது லாபத்தை கொடுக்குறதோ அதைத்தான் இவன் முதலாளி வாங்குவான். அதே மாதிரி நம்ம சாதாரண மனிதன் அதைத்தான் பார்க்குறாங்க. வியாபாரத்தை தான் பார்க்குறாங்க, லாபத்தை பார்க்குறாங்களே ஒழிய நன்மை பயக்கக்கூடியது எதுன்னு யாருமே பார்க்கறது இல்லை. கண்டிப்பாக. ஆமாம், ஒற்றை தலைவலி வருவதற்கான காரணங்கள் என்ன? இந்த மைக்ரைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒற்றை தலைவலி வந்து முக்கியமாக வந்து கால் பிளடர் இருக்கு பாருங்க, பித்தமா. ஆமாம், லிவருக்கு மேலே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு டக்ட் இருக்கும். அந்த டக்ட் வந்து அந்த அந்த பித்த நீர், அந்த பித்தம் லிவர் ப்ரொடியூஸ் பண்ணும் பித்த நீரை எடுத்துன்னு வந்து லூமின் ஆஃப் த இன்டெஸ்டைனில் கொடுக்கணும். எதுக்கு? உங்களோட கொழுப்பு சத்தை ஜீரணிக்கிறதுக்கு. இந்த டக்ட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இல்லை நேரோ டவுன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு இங்கே பித்தம் ஜாஸ்தி ஆகிடும். ஓ, செலவாகாது. அப்போ அது ரத்தத்தில் வெளியே வந்துடும். சரி, அதுக்கு ஒரு ரூட் இருக்குது. தலைக்கு மேலே போச்சுன்னா அவள் தலைவலி. ஓ, அதை தலைவலின்னு நிறைய பேர் தலைவலின்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது வந்து நிறைய பேருக்கு தலை, அதான் காலையில் பல்லு வளர்க்கும் போது வாந்தி எடுப்பாங்க. ஆமாம், தலைவலி வந்து என்ன ஒன்றா ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இருக்கும், அப்புறம் வாந்தி வரும், தண்ணி தனியாக வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். வந்தவுடனே அந்த வலி நின்றுடும். அதுக்கு சில எளிய முறைகள்லாம் இருக்குது, கொஞ்சம் மருந்தெல்லாம் இருக்குது, அது சாதாரணமாக சரி பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓ, இது அது எப்படின்னா, ஸ்ப்ளீன் இருக்கு பாருங்கள், கல்லி மண்ணீரல். ஸ்ப்ளீன் தான் வந்து லிம்ஃபேட்டிக் சிஸ்டமோட ஹெட் குவார்ட்டர்ஸ். பாடியில் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதுதான் எதிர்ப்பு சக்தி. டான்சில்ஸ், அடினாய்டு, தைமஸ், அப்பண்டிசைட்டிஸ், ஸ்ப்ளீன், இவங்கெல்லாம் தான் அதோடய அதிபதிகள். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்ப்ளீன். இவர் தான் டபிள்யூபிசி, இதை ஆர்பிசியை ரெகுலேட் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த ஆர்பிசி இருக்கு பாருங்கள், அவங்க வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி, எல்லாத்தையும் பாதுகாக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும், எல்லா கழிவும் எடுத்துன்னு வரணும். அப்போ என்ன ஆவாங்க, அவங்க போகும்போது நிறைய ஆக்சிடென்ட் ஆகிடுவாங்க. கால் கை உடைச்சிப்பாங்க. ஆமாம், சரி. ஆமாம், ஒரு ஒரு ஆர்பிசியோட வயசு வந்து 6 மாதம். ஆ, கட்சி காலத்தில் அது இன்னும் 4 நாள் 2 நாள் தான் இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவார். ஸ்ப்ளீனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் த ஸ்ப்ளீன் வந்து, மோர் தென் 60% ஆஃப் த ஸ்ப்ளீன் வந்து உங்களுக்கு ஆர்பிசியை ரெகுலேட் பண்ணும். என்ன பண்ணுவார்னா, அடிப்பட்டவங்க, ஆக்சிடெண்ட் ஆனவங்க, கால் கை ஒன்றவங்க எல்லோரையும் ஃபில்டர் பண்ணினே இருக்கும். ரொம்ப வயசாகிடுச்சுன்னா வா வா வா, போதும் போதும், கமெண்ட் அமைச்சிடும். எவ்ரி ஒரு ஃபியூ ஹவர்ஸுக்கு ஒரு கமெண்ட் அமைச்சிடும், இவ்வளோ பேரை நான் ஃபில்டர் பண்ணிட்டாங்க. இது ஃபில்டர் பண்ணினே இருக்குது கண்டினியூஸ், அது ப்ராசஸ். அது எவ்வளோ சேர முடியாது, அங்கே இடம் வேணுமே. ஒரு அளவுக்கு கலெக்ட் ஆனவுடனே என்ன பண்ணோம், லிவருக்கு அனுப்போம். ஸ்ப்ளீனுக்கும் லிவருக்கும் ஒரு பெரிய வாஸ்குலர் கனெக்ஷன் இருக்குது, லிவருக்கு அனுப்போம். லிவர் அதை வாங்குவார், உள்ள வாங்கி லிவர் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டார், அதை பித்தமாக மாற்றி கால் பேடரில் ஸ்டோர் பண்ணிடுவார். இப்போ பித்தம் செலவாகலைன்னா என்ன ஆகும், கால் பேடரில் இங்கே ஸ்டோர் ஆகினே இருக்குமே. ஆமாம், அது இஜெக்ட் ஆச்சுன்னா தலைவலி வந்துடும். ஓ, இது பை பர்த்தே இருக்கா? அது கான் பை பர்த்தெல்லாம் இல்லை, இது உங்களுடைய வாழ்க்கை முறை. என்ன வாழ்க்கை முறை? உணவு. என்ன உணவு? நீங்கள் பண்ணுற அட்டகாசம் என்னையாது? இப்போ இவ்வளோ நேரம் அதானே பேசியிருந்தோம். ஆமாம், இனம் புரியாத நீ செய்கிற வேலை, இதை இப்படி பார்த்துனே சாப்பிட்டிய. நாளையிலேருந்து ஐடிஎல் வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஒழுங்காக உணவை பார்த்து சாப்பிடுவாங்க. லவ் பண்ணுங்கிறாங்கிற உணவை சாமி கும்பிட சொல்கிறான். சாமி கும்பிட்றது கடவுள் பக்தி இல்லை, அது கான்சன்ட்ரேஷன் சார். சமுதாய நெறிமுறை, சமுதாய மாண்பு இதெல்லாம் இருந்தது சார் அந்த காலத்தில். அந்த உணவுக்கு ஒரு மரியாதை செலுத்தி அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேவ் தியரியில் வரும். என்னது வேவ் தியரி? வேவ் தியரியா வரும். யூ ஷுட் அந்த 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 உணவுக்கு, உணவை வந்து நீ ஃபோக்கஸ் பண்ணுற. ஒரு ஒரு மூலஸ்தானத்தில் ஒரு விக்கிரகம் இருக்குன்னா, எண்ணற்ற மனிதர்கள், லட்சக்கணக்கான மனிதர்கள், ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தினமும் வந்து வந்து தங்கள் ஐயை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ அவ்வளோ பவர் இருக்குது பிரெயினுக்கு. ஃபோக்கஸ் பண்ண 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 அதோடய மூர்த்திகரம் ஏறினே போகும். அதோட உன்னோட பவரை நீ அந்த சாப்பாட்டுக்கு கொடுக்குற. புரியுதுங்களா? புரியுது புரியுது. அதை வாழ்த்தி வணங்குகிறாய்,
பிறகு உட்கொள்கிறாய். முன்னாடி நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் மாரல்ஸ்னு ஒரு கிளாஸ் வைப்பாங்க. இல்லை அந்த சாமியெல்லாம் உண்மையிலேயே அந்த பவர் இருக்கு, அந்த இது பார்த்து பார்த்து பார்த்துங்கிறீங்களே. நவபாஷான சிலை போவர் செஞ்சு வச்சாங்க, போவர், அதுக்கு ஹார்ட் பீட் உண்டு. என்னங்கடா என்ன என்னங்கடான்றீங்க? டாக்டர் வச்சு பார்த்துருக்கோம், ஸ்டெத்தோஸ்கோப்பை. வேர்க்கும் வேர்க்கும்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் ஆமாம், எவ்வளோ டாக்டர் போய் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்த்துருக்கான். ஆ, நியூஸாக இருக்குது எனக்கு. எனக்கு சொன்னேன் உங்களுக்கு பஞ்ச பாஷாணம் செஞ்சால் உயிர்னு. உன்னை எதில் பண்ணார் இயற்கையே? நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா? உங்களை எதில் பண்ணாங்க? அந்த பூமியில் இருக்கிற மண்ணிலேருந்து தானே நீங்கள் பண்ணீங்க? ஆமாம் ஆமாம், உங்களை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் வேர்க்குதுங்கிறீங்க. சார், பிரம்மத்துவம் என்பது படைப்பு, அதுதான் இயற்கை செய்து. அந்த பிரம்ம ஞானத்தை பெறுபவன் ஞானி. ஞானியான பிறகு பிரம்ம ஞானம் பெறுபவன், அவன் வந்து ஒரு உயிரை கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஒட்டை தலைவலிக்கு என் மக கூட மூக்கு குத்துனா, ஒருத்தர் சொன்னார் ஆசாரி மூக்கு குத்துனா சரியாக என்ன, மூக்கு குத்துனோடனே அடுத்த நாளே சரியாயிடுச்சு. அதை நான் சொல்லி நிறைய பேர் மூக்கு குத்துனாங்க லேடிஸ் எல்லாம். ஆனால் ஆம்பளை விட பொம்பளைகளுக்கு தான் வருது அதிகமாக, லேடிஸுக்கு தான் வருது இந்த ஒட்ட தலைவலி. அது நாங்கள் ஒரு சின்ன மருந்து கொடுத்து சரி பண்ணி கொடுத்தோம். என்ன மருந்து இருக்குது எங்ககிட்ட வந்து கொடுத்தோன்னா உடனே சரி பண்ணி? நம்ம இந்த காதில் அஞ்சு ஓட்டை இருக்குது, இந்த பொம்பளைகள் போடுவாங்க, நார்த் இந்தியாவில எல்லாம் போடுறாங்க. ஒவ்வொரு ஹோலுக்கும் ஒரு அக்குப்பஞ்சு. சார், இது இது வந்து அந்த நர்வ் ஜங்ஷன்ஸை வந்து பிரேக் பண்ணுவாங்க சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், பிரேக் பண்ணி அந்த எனர்ஜி ரொட்டேஷன் எடுத்துன்னு வருவாங்க. இந்த காது குத்துறதே ஆண் பெண்ணுக்கு காமத்தை கம்மி பண்ணுறது, ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இந்த காது குத்துனது. ஆமாம், அது சொன்னாங்க, அது ஆசாரிகள் சொன்னாங்க. காமத்தை கம்மி பண்ணுறது, காமம் காமம் காமத்தை கம்மி பண்ணுறது இல்லை, காமத்தை கம்மி பண்ணுறது வந்து பவழம். சரி, அதான பவழம். ஒரு பெண்மணி சின்ன வயசுலேயே வந்து தன் புருஷனை இழந்துட்டாங்கன்னா பவழ மாலை போட்டுருவாங்க. பவழ ஓ, அது போட்டால் என்ன ஆகும்? உங்கள் செக்ஷுவல் இம்பல்ஸை கம்மி பண்ணிடும். அப்புறம் உப்பு சாப்பிடாமல் இருந்தால் கூட. ஆமாம், இந்த காது இந்த இதெல்லாம் வந்து நெறிமுறையான காமம் ரெண்டு பேர். ஆமாம், காது ஆண்களுக்கு தான் முக்கியமாக குத்தணும், ஆண்களுக்குமா பெண்களுக்கும் குத்தணும், ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமாக குத்தணும். எங்களுக்கெல்லாம் காது குத்தி அந்த காமல் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போவும் அந்த அந்த இருக்கு, அந்த ஓட்டை மறைஞ்சிடும். ஆமாம் ஆமாம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆமாம், அதுக்கு பின்னால் நிறைய சயின்ஸ் இருக்குது. சயின்ஸ் இருக்குது, நிறையா சயின்ஸ் இருக்குது. அப்புறம் கடைகளில் உணவு சாப்பிடுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் இல்லை ஹோட்டல்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் காம்படிஷன், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி உலகத்தில் டாப் ஆகிடுச்சு. யாருமே சமைக்கிறதில்லை முந்தி. ஆமாம், சமைக்க தெரியாது முதல்ல, சமைக்கிறது இல்லை டைம். இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் சொன்ன மாதிரி பதப்படுத்த. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க்கிங். ஃபஸ்ட்டு நம்ம பேசக்கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றுன்னா, முதல்ல வந்து 1970-80களில் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மட்டும் இந்த எம்எஸ்சி மோனோசோடியம் குளுக்கோமைடு யூஸ் பண்ணியிருந்தாங்க, அஜினோமோட்டோ. அது போட்டாலே சுவை வந்துடும். ஓ, இப்போ நீங்கள் வந்து ராஜேஷனாக சமையல் தெரியும், நீங்கள் ஒரு சாம்பார் வச்சா அது அது வந்து சான்ஸே கிடையாது, அவ்வளோ எக்ஸ்பர்ட் நீங்கள். உங்கள் கை பதம் அப்படி அந்த சாம்பார் நீங்கள் செய்கிறீங்க, கட்சியாக கொஞ்சோண்டு அஜினோமோட்டோ போட்டிங்கன்னு வச்சிங்க, நீங்கள் செய்கிற அந்த பிரமாதமான சாம்பார் இன்னும் பிரமாதமாயிடும். அதான் சைனீஸ் சுவை கூடிடும். சைனீஸ் பண்ணுறானா? இல்லை இல்லை, சைனீஸ் முதல்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அதை நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய், இவன் இன்னத்துக்கு இது போடுறான்னு பார்த்தாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே 90களிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸ்லோவாக, 2000 அப்புறம் ஃபுல்லாக போச்சு. இன்னைக்கு டீக்களில் மசாலோட சொல்கிறவங்க கூட அஜினோமோட்டோ போடுறான். ஆனால் அது ரொம்ப தவறுங்கிறாங்க. ஏதோ ஒரு ஏதோ ஒன்று சொன்ன ரசல் பிளேலாமா, அவருடைய வீடியோ ஒன்று இருக்கும். சரி, எம்எஸ்டி சாப்பிட்டா பிரெயினில் என்னெல்லாம் நடக்குதுன்னு. அஜினோமோட்டோ நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே பிளட்டுக்கு வந்த உடனே பாடியால் அதை கிளியர் பண்ண முடியாது. இட் ஸ்டார்ட்ஸ் ஸ்லோலி, அது அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது ஹை ஃப்ளேம் குக்கிங். ஹை ஃப்ளேம் குக்கிங் வந்து நம்மளுக்கு நல்லதில்லை. ஓ, நம்ம என்ன பண்ணுவோம் சார், ஒரு பேன் மாதிரி வச்சுருப்பான், நீங்கள் சில்லி சிக்கன் கிரேவின்னொடனே டக்கு 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 டக்குன்னு அந்த மசாலா கொஞ்சம் போடுவோம், இது கொஞ்சம் போடுவோம், அது கொஞ்சம் போடுவோம், எட்டு எட்டு பீஸ் சிக்கன் போடுவான், எல்லாம் போட்டு அப்படியே அந்த 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 பேனில் அந்த பேனை வைப்பான். அதில் அது இவ்வளோ ஹைட் ஏரியும் அந்த பர்னர் வைப்பான், அவ்வளோ சூடு, 2 மினிட்ஸில் ரெடி ஆகும். அப்படி வெளியே எடுத்து என்ன பண்ணுவான், ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் பட்டர் எடுத்து அடிப்பான் அதில். அது என்னது ஒயிட் பட்டர்? வெண்ணெய், வெண்ணெய், வெண்ணெய். ஏன், நான் ஏதாவது குறை கம்மியாக போடுந்தானே இதுக்கு வெண்ணெய் பேலன்ஸ் பண்ணிட்டோம், உனக்கு சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கும். என்னையா இப்போ அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹை ஃப்ளேம் குக்கிங் இஸ் நாட் குட் ஃபார் அஸ், கார்பனைசேஷன் ஜாஸ்தி ஆகிடும். என்னது கார்பனைசேஷன்? சரி, கரித்தன்மை. இப்போ வந்து சீசனிங் ஃப்ளேவரிங்னு எடுத்துன்னு வந்துட்டாங்க கெமிக்கல்ஸ். அது என்ன சீசனிங் ஃப்ளேவரிங்னா?
தே ஆர் ஆல் மாலிகுலர் சிந்தட்டிக் மாலிகுல்ஸ். ஆரோமேட்டன்னு ஒன்று இருக்குது, கடையில் நீ கூட வாங்கிக்கலாம், போட்டிங்கன்னா கொஞ்சோண்டு எவ்வளோ எவ்வளோ ரசத்துக்கு எவ்வளோ போடணும், எவ்வளோ சாம்பாருக்கு எவ்வளோ போடணும், பயங்கரமாக டேஸ்ட் வந்துடும், ரொம்ப சுவை கூடிடும். இது மாதிரி கெமிக்கல் ஓரியன்ட் ஆகிடுச்சு. கெமிக்கல் ஓரியன்ட் சமையலே வந்து மாறி இன்னைக்கு வந்து. ஆமாம், அஜினோமோட்டோ ஃபுட் சீசனிங் இல்லாமலாம் சமைக்கிறதுக்கு ஷெஃப்பே தெரியாது. இப்போ எங்கள் தாத்தா பாட்டி கால சமையல் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டேன். நீ உங்களுக்கு சமையலே சரியாக வராதுன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட கொஞ்சோண்டு அஜினோமோட்டோ வந்தால் போதும், அல்லது சமைச்சு அதை போட்டு நான் தொடவே மாட்டேன். இல்லை இல்லை, ஐ எம் டெல்லிங் யூ த கான்செப்ட். இப்போ என்றைக்கு நம்ம விறகடுப்பு போச்சு அன்றைக்கே போச்சுங்க நம்ம ஹெல்த்து. இன்றைக்கி இதில் கேஸ் சிலிண்டரில் வருதில்ல சார் உங்களுக்கு, அதுதான் அவன் ஆர்ட் ஆஃப் குக்கிங்கில் மஞ்சளாக தான் எரியணும், நெருப்பு மஞ்சளாக தான் எரியணும், ஆ ப்ளூவாக எரியக்கூடாது. எரியக்கூடாது, எரிய நீங்கள் ப்ளூவில் எரிக்கிறீங்களே, ப்ளூவில் இருக்குது, என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. காலத்தின் கட்டாயம், காலத்தின் கட்டாயம் இல்லை, நம்மளுடைய டைரெக்ஷனை மாற்றி எடுத்துன்னு போயிட்டோம். அதில் விறகுல புளிய விறகு வேப்பம் விறகுன்னு ஒரு மூணு நாலு விறகு வச்சு அரிச்சாங்க நிறைய. நீங்கள் வேப்பம் விறகுல வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா உணவே மருந்து, உணவே மருந்து. ஆமாம், எல்லா தோல் வியாதியும் சரியாக போயிடும். அது கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மருந்து இருந்தால் போதும், அந்த மருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும் அந்த சாதம். இந்த மாவு கரைக்கிறது இருக்குல்ல, மாவாட்டி கரைக்கிறது, இது சில லேடிஸ் கரைச்சா புளிக்கவே புளிக்காது, சில லேடிஸ் கரைச்சா ருசியாக, ஏன்னா அவங்க கை மைக்ரோபியம். அது என்ன, அது அந்த ஒவ்வொரு ஒரு பொம்பளைக்கு எப்படி இருக்குது அப்படியே சார். ஒவ்வொரு ராசி, ஒவ்வொரு நட்சத்திரம், ஒவ்வொரு லக்னம், உங்களுக்கு ஜோதிடங்கள் அவ்வளோ நல்லா தெரியும். இப்போ வந்து கையில் தான் சாப்பிட்ணும். ஆமாம், கையில் தான் சாப்பிடும். ஏன் கையில் சாப்பிட்ணும் அப்படின்னா, உடலில் வந்து தோல் பகுதி இருக்குது பாருங்கள், சரி, அதில் மைக்ரோப்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, இதில் கொஞ்சம் போகணும் உள்ள. ஓ ஓ, இப்போ குவாண்டம் பயாலஜியில் சொல்கிறான் கையில் சாப்பிடுன்னு, ஸ்பூனை விடுங்க. அவ்வளோ அழகாக படிக்கிறான் இப்போ அந்த மைக்ரோபியம், குவாண்டம் பயாலஜியில் போய் படிக்கிறான். கையில் தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஒவ்வொரு ஊறுகாய் போடுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அந்த மெனோபாஸான லேடிஸ் தான் போடுவாங்க. ஆமாம், மெனோபாஸ், ஏன்னா அவங்களோட மைக்ரோபியம் மாறிடும். மெனோபாஸ் நின்ன லேடிஸ். ஆமாம் ஆமாம், மெனோபாஸ் உள்ள சமயத்தில் ஊறுகாய் பக்கம் வந்தாலே ஊறுகாய் கெட்டு போயிடும். அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நம்ம. ஆமாம், நீங்கள் துளசி செடி, ஆமாம் துளசி செடி, கருவேப்பிலை செடியெலாம் போனீங்கன்னா பட்டு போயிடும். அப்படியே உணவில் வந்து உங்களுக்கு அந்த 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 பெண்மணியோடைய ராசி பிரகாரம் அவளோட மைக்ரோப் வந்து அவள் மாவு கரைக்கிறான்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓ, புரியுதுங்களா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓ, எப்போ ஒரு சில பொம்பளைங்க மாவு கரைச்சா சீக்கிரம் புளிச்சிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஒரு சில பெண்மணிகள் பண்ணா அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. ஆகல, அவன் பண்ணலாம். இதுதான் நீங்க தெரியும், ஆளுக்கு வித்தியாசம். ஆமா, வித்தியாசம்.